கீழே உள்ளத்தர் இருக்குது. நீங்கள் என்னென்னா கூட்டணி பலசுன்னு சொல்லும்போது பிஜேபி நீங்கள் சொல்கிறீங்க, பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி இல்லை இல்லை. அதில் நீங்கள் நான் அதை கிளாரிஃபை பண்ணலாம், நீங்கள் அதை சொல்லுவீங்க. நீங்கள் அதை நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம், பிஜேபி இல்லாத மற்ற கட்சிகள் ஓகேவா, அது வரவேற்க தகுந்தது. பிஜேபி இல்லாத அப்போ பெரிய கட்சிங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க வர்றதுக்கு, அது இப்போ சொல்ல முடியாது. அப்புறப்பரிய டைம்ன்றது நெருக்கத்தில் சொல்லுவோம், ஒன்றும் கவலைப்படுத்தல. இப்போ இது வந்து இதே வந்து அழைப்பா பொதுமக்கள்லேருந்து, விவசாயிகள்லேருந்து, நெசவாளர்லேருந்து, தொழிலாளர்லேருந்து, தொழில் நிறுவனங்கள், சிறு தொழில், குறுந்தொழில், அதே போய் இன்னும் பல்வேறு அமைப்புகள், இதையே அன்பு கூர்ந்து எல்லோருமே அழைப்பாக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய சுற்றுப்பயண திட்டத்தில் நாங்கள் வரும்போது அந்தந்த மாவட்டத்திற்கு உங்களுடைய அந்த உரிமைகள் என்னென்ன, தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டும், சலுகைகள் என்னென்ன ஏற்பட வேண்டும் என்பதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கடிதம் எழுத்து மூலமாக தெரிவித்தால் அது ஒரு நலம் பயக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கும். கண்டிப்பாக இடம்பெறுவதற்குண்டான அந்த ஒரு ஏற்பாடை நம்முடைய பொதுச்சாளர் செய்வார்கள். ஓகே, நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி எப்படி இருக்குதோ அது மாதிரி அதிமுக, பாஜக, பாமக, புதிய நீதி கட்சி, புரட்சி பாரதம், தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாரையுமே ஒன்றிணைக்கக்கூடிய பணிகளை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தொடங்கியிருப்பதாகவும், அதனுடைய ஒரு முயற்சியாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சந்தித்ததாகவும் சொல்லப்படுது. பொதுச்செயலாளர் அந்தந்த குழு சொன்ன வேலையில அவர் அவர் செய்யும் பணிகளை தொடரும். இப்ப தேர்தல் அறிக்கை பணிகள் இந்த குழுவுடைய வேலை, தேர்தல் அறிக்கை பண்ணிட்டுனா அதில் சம்பந்தப்பட்டவங்க தமிழ்நாட்டுடைய நலன் பொது அமைப்புகள் செயல்படுவாங்க. இங்கே மாவட்டங்களில் கட்சி சாராத அமைப்பு, குறிப்பாக சிறுதொழில் சங்கம், பெரிய தொழில் சங்கம், விவசாயிகள் அமைப்பு, இது ஒவ்வொரு சங்கமும் இருக்கு பாருங்கள், மீனவர் அமைப்பு, இப்படி பல்வேறு அமைப்புகள் அவரவரை தெரியும். தனி தனி சங்கங்கள் இயங்குகிறாங்கல்ல, அந்த சங்கங்கள் தங்களுடைய கோரிக்கை சங்க நலனுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், இந்த தேர்தல் இந்த மத்திய அரசு மத்திய அரசில் அந்த சங்கங்களுக்கு நடைபெற வேண்டிய பணிகளை எல்லாம் குறித்து அவர்கள் நேரடியாக ஒவ்வொருவரும் சொல்ல முடியாதுங்கிறதுனால அவர்கள் அந்தந்த பணிகள் அத்தனையும் இந்த தேர்தல் அறிக்கை குழு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டு தமிழக நலன் மொத்தத்தில் தமிழக மக்களுடைய நலனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கப்படும்.